நமது கொங்கு மண்டலம்ங்கிறது ரொம்ப மரியாதைக்குரிய மாவட்டம். இந்த தமிழே ரொம்ப மரியாதையாக அழகாக இருக்கு. இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தங்கமணி, நான் டாஸ்மாகில் ஒரு கேள்வி கேட்குறேன், நீனு பேசுகிறாரு, அதை எடுத்து தான் அந்த கருணாஸ் குரல் கொடுத்த போவன் தான் இன்னைக்கு அவருக்கு போய் இது தேவையில்லாமல் இதை பேசினாலும் காரணம் வச்சுக்கிட்டு இருந்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். பேசுகிறப்ப பாருங்கள், வேலுமணியாக இருக்கட்டும், வீரமணியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவங்க பதவிக்கான தகுதியோட பேசுகிறாங்களா? நீ வா அவன் இவன் இப்படி பேசுகிறத அவங்க தான். அது நான் இப்போ பொங்கு மண்டலத்தில் வந்து ஒவ்வொரு கிராமமாக போகிறப்ப இங்கே மக்களுடைய அந்த பண்பாடு இவர்கள்ட்ட இல்லைங்கிறப்ப உண்மையிலே வருத்தமாக இருக்குது. இவங்களெல்லாம் ஆட்சியை விட்டு போகணுங்கிறதுனா எனக்கு இன்னும் நான் வேகமாக செயல்படாது. திராவிட கட்சியினால தமிழகம் கெட்டுவிட்டது, பாஜகவுடைய நல்லதான் இது பண்ணு தமிழிசை பேசியிருக்காங்க பேசுவாங்க. அவங்க தான் திராவிட கட்சியோடு சேர்ந்து தானே 98 ஆட்சி அமைச்சாங்க, 99 ஆட்சி அமைச்சாங்க. அவங்க இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, அதே மாதிரி அரசியல்வாதி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 98 5 எம்பியில் நிற்பதற்கு அன்னைக்கு 4 எம்பி ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் அம்மா. 99 அவங்க எம்பி ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு திமுக, இதை அவங்க மறுக்க முடியாது. அதை விட்டுட்டு அவங்க வந்து திராவிட கட்சியில் தமிழ்நாட்டில் சொல்ல ஒவ்வொருவரும் இங்கே திராவிட கட்சிகளை தான் ஆதரிக்கிறாங்க. இங்கே இருக்கிறப்ப இந்த கட்சிகளை மீறி தேசிய கட்சிகள் இங்கே வந்து ஆட்சி பொறுப்புக்கு வருகிறதுனா நடக்குமாங்கிறது அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது பகல் கனவாக தான் போகும். இப்போ நான் என்ன ஓட்டுக்கு போய் 6000 ரூபா கொடுக்குறேன், வீடு வீடாக போய் வாக்காளர் கொடுக்குறாங்க, சும்மா டோக்கன் கொடுத்தாட்டோம் யாராவது. இப்போ நீங்கள் இருக்கீங்க கடை சொல்லி உங்கள்கிட்ட கொண்டு வாங்க முடியுமா? ஒரு கடையில் போய், தெருவில் உள்ள கடையில் போய், பெட்டி கடையில் கடை சொல்லி சோப்பு வாங்கினா கூட தரமாட்டாங்க. 100 ரூபா கடன் சொன்னால் கூட கொடுக்க மாட்டாங்க. இவங்க 6000 ரூபா அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்கனாலும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் லீடிங் கொடுத்து இல்லை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா இவங்க தங்கள் தோல்வியை மறைக்கிறதுக்கு பொய் பிரச்சாரம் டோக்கன். மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் டோக்கன் செல்லாதுன்னு பாருங்கள். திருப்பரங்குன்றத்தில் மக்களுக்கு ஏற்கனவே குக்கர் இருக்கிற டோக்கனாக நெஞ்சில் இருந்திருக்காங்க. இந்த ட்ரிப் நாங்கள் பாருங்கள், திருப்பரங்குன்றம் திருவாரூர் தேர்தலுக்கு அப்புறம் இவங்க யாரும் பேசவே மாட்டோம். தேர்தல் வரணுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்றத்தோட எண்ணம். நிச்சயம் அதில் மாபெரும் வெற்றி. அம்மா மக்கள் முன்னேற்றத்திலேயே தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாகும். தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு வருங்காலத்தில் பாடுபடுங்களா, இல்லை அதிமுகவை இரட்டை மீட்கிறதுக்காக? அதாவது அதிமுக இரட்டை இலைங்கிறது எங்கள் தொண்டர்களுடைய உரிமை, அதை மீட்டெடுப்போம். இந்த நேரத்தில் மீட்டுட்டு அப்புறம் எதில் தொடர்றதுங்கிறது தொண்டர்களோட முடிவு பண்ணி நாங்கள் தெரியல. அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறாங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்களோட கண்டம் பண்ணுறாங்க. அவங்க அதை வச்சுக்கலன்னா அதுக்கு நம்ப நம்ம ஆணையம் தான் அது. அதாவது அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகத்தை கலப்பி பன்னீர்செல்வம் அப்புறம் திமுக எல்லாம் சேர்ந்து பொய் பிரச்சாரம் செஞ்சாங்க, மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு பொய் பிரச்சாரம் செஞ்சாங்க. அது உண்மை இல்லை. அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கிறது, அவங்க 70 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப உயிரோடு இருந்தாங்க, அவர் அனுமதிக்கப்பட்டது உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் வந்திருந்தாங்கிறது எல்லாம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுது, எல்லாம் அங்கே போயிட்டு வந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, அப்போ உள்ள மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி பொய் பிரச்சாரங்களுக்கெல்லாம் ஆயுள் காலம் கம்மி, லாஞ்சிவிட்டி கம்மி. அது பொய்யெல்லாம் கொஞ்ச நாளில் அதெல்லாம் முடிவு பண்ணுறோம். உண்மை தான் என்னைக்கு நிற்கும். எங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் நிற்கிறதுனால தான் நாங்கள் இது கூட அம்மாவுடைய தொண்டர்கள் 90% நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு ஆர்வமாக இருக்காங்க.